ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ராம். நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து இது வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுற ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மதிப்புமிக்க ஒரு அவார்டு அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த நோபல் பிரைஸுங்கிறது எப்படி உருவாச்சு, அது போக நோபல் பிரைஸ் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே உள்ள செவ்வாய் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளும் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே ஒன்றுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 1901 இப்போ வரைக்கும் 119 வருஷமாக இந்த நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுது. இது எதுக்காண்டி அப்படின்னா, ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்ற ஒரு அவரோட நினைவாலையும், அதுபோக என்னென்னா குறிப்பிட்ட ஒரு 5 ஃபீல்டு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், பீஸ் அண்ட் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு 5 ஃபீல்டில் வந்து மனித குலத்துக்கு அற்றிய அவங்களோட பங்கு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த 5 ஃபீல்டுமே வந்து இந்த நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒன்று ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டாக கருதப்படுது. அந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயமா கருதப்படுறதுனால இந்த நோபல் பிரைஸ் வாங்குறது எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதாங்க. ஓகே, இந்த 5 பிரைஸுங்கிறது எப்படி கேட்டகரைஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவுமே ஒவ்வொரு அகாடமியும் வந்து ரெஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறாங்க. அது குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்லாம் இருக்குது. இதில் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இது வந்து எடுத்துக்கிறாங்க. இதே இது ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறனா நார்வேஜியனில் உள்ள ஒரு நோபல் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்கன் நோபல் பிரைஸ் தவிர மற்ற நாளுமே வந்து ஸ்வீடிஷில் நடக்குது. இது வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த நோபல் பிரைஸோட அமௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா INR, அதாவது இந்தியன் ரூபீஸ்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்ல முடியும். இந்த 5 ஃபீல்ட்லையும் வந்து பீஸ் தவிர அமைதிக்கான நோபல் பிரைஸ் தவிர மற்ற எல்லா ஃபீல்ட்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வரைக்கும் அந்த ப்ரைஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அமெரிக்கான் நோபல் பிரைஸ் மட்டும் மோர் தென் 3 பீப்புள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்றவர் யார், அவரோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். எதுக்கு அப்படின்னா, இந்த நோபல் பிரைஸ் நோபல் ஃபவுண்டேஷனே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அவர் தான். ஓகே, ஆல்ஃபர்ட் நோபல் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா 1831 வந்து பிறந்திருக்காரு, ஸ்வீடனில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு இன்ஜினியர், கெமிஸ்ட் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து சொல்லலாங்களாம். ஸோ எதுக்கு அப்படின்னா, இவர் ஒரு வாழ்நாளில் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 355 இன்வென்ஷன்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று அப்படிங்கன்னா டைனமைட் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு புகையில்லாத வெடிகுண்டு கண்டுபிடிச்சது தான் இவர் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வெல்த் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த அவரோட இன்வென்ஷன் மூலிமா, அவரோட நாலேஜ் மூலிமா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவருக்கு இந்த நோபல் ஃபவுண்டேஷன்ங்கிறது ஏன் நிறுவனம்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1888 கிட்டத்தட்ட அவரோட 55வது வயசில் தான் அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கார். அது இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பர். அதில் அவரோட இரங்கல் செய்தியை வந்து படிக்கார். ஸோ அவர் ரொம்பவே சாக்காகிறான்னு சொல்லலாம். அவரோட இரங்கல் செய்தி உயிரோடு இருக்கும்போதே படிக்கிறது அப்படின்னால ரொம்பவே வந்து அவர் ஷாக் ஆகிருக்காரு. இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லூட்விக் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட பிரதரோட இரங்கல் செய்தி தான் அது. ஸோ இதை வந்து மாற்றி அவங்க வந்து ராங்காக வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால அவர் வந்து அந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பேர் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லாட்டி மனித குலத்துக்கும் நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவருக்கு ஊர்த்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா தனி மனிதனோட சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம மேட்டர் வரும். இப்போ என்ன அப்படின்னா, 1888 தான் அந்த மாதிரி படிக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவருக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஊர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1895 அவர் ஒரு ஸ்வீடிஷ் அண்ட் நார்வேஜியன் கிளப்பில் வந்து சைன் இன் பண்ணுறாரு. அந்த கிளப் மூலிமா அவர் வந்து அந்த நோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஃபீல்டில் உள்ள மக்கள் அதில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு மனிதனுக்கு மனித குலத்துக்கே வந்து ஆற்றிய பங்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து அவர் முன் வச்சது. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, அவரோட வெல்த் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட வாழ்நாள் ஏர்னிங்ஸை வந்து அவர் வந்து கொடுக்காருன்னு சொல்லலாம். வாழ்நாள் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து 31 மில்லியன் அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. அது 18th century வந்து அவர் 61 கோடிக்கு வந்து சொந்தக்காரு. ஸோ அதில் 95% அப்படின்ற அமௌண்ட் வந்து இந்த நோபல் ஃபவுண்டேஷன் கணி கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த எஸ்டாப்ளிஷ்லாம் பண்ணி இந்த வில்லிங்னஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவர் இறக்குறாரு. 1896 இறந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்தா 1 வருஷம் கழிச்சு தான் அந்த
நோபல் எஸ்டாப்ளிஷன் அந்த இது வந்து அந்த ஃபவுண்டேஷனே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் இறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நோபல் ஃபவுண்டேஷனே வந்து உருவாகுது. இதுக்கு பல்வேறான காரணம் சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா மத பிரச்சனை அண்டு வேறு வேறு நாட்டில் உள்ளது அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து தான் வந்து அந்த நாலு கேட்டகரியில் உள்ள அமௌண்ட் நாலு கேட்டகரியில் உள்ள அவார்டு அப்படிங்கிறது ஸ்டாக் ஆக முடியும். இன்னும் ஒரே ஒரு கேட்டகரியினால ஐ மீன் பீஸ்ஃபுல் அமெரிக்கன் நோபல் பிரைஸ் மட்டும் நார்வேலையும் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகுது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு அகாடமி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணப்படுது. இப்படி தான் நம்ம ப்ராசஸ் நடந்து நோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது உருவாகுது. கிட்டத்தட்ட அதுக்கடுத்து நாலு வருஷம் கழிச்சு தான் அதுக்கடுத்து 1901 தான் வந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஐ மீன் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்காங்க. அதுலேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 119 வருஷமாக இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்ற ஒன்று கன்டினியூ ஆகிக்கிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் சந்திக்க அட்வான்ஸ் சைன் அப் ஃப்ரம்